காங்கிரஸ் கட்சி தோற்றுவிக்கப்பட்டு 135 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி கட்சியின் நிறுவன தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கட்சித் தலைவர் சோனியாகாந்தி கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார். அங்கு கூடியிருப்பவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சோனியாகாந்தி இனிப்புகளை வழங்கினார். காங்கிரஸ் கட்சி நாட்டிற்காக தியாகம் செய்துள்ளதாகவும் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் முதல் தொடர்ந்து நாட்டின் நலனுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கட்சியின் டுவிட்டர் செய்தி தெரிவிக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஏ கே ஆண்டனி, மோதிலால் வோரா, ஆனந்த் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களின் தன்னலமற்ற பங்களிப்பால் கட்சி இந்த நிலையை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனிலும் கட்சியின் நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது. இதில் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி கலந்து கொண்டு கட்சிக் கொடியை ஏற்றி வைத்ததுடன் மகாத்மா காந்தி, நேரு உள்ளிட்ட தேசத் தலைவர்களின் திருவுருவப் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் கே வி தங்கபாலு, கிருஷ்ணசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே எஸ் அழகிரி, மக்கள் நலனுக்காகவே காங்கிரஸ் கட்சி 135 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்படுகிறது என்றாா்.